வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்டு இந்த வீடியோவில் பி இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் உள்ள ஒரு யூனிக் டிசைனை எப்படி பா பாட்னேக்குக்கு அந்த டிசைனை மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் மொபைலை எடுத்து அதில் பி இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய்க்கிறேன் சர்ச் பாக்ஸில் ஆரி ப்ளவுஸ் டிசைன்னு கொடுத்தீங்கன்னா நிறையா ப்ளவுஸ் டிசைன் வரும் நமக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த நெக் டிசைனை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் மேலே உள்ள த்ரீ டாக்டை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ்னு கீழே ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் சேவ் பண்ணிங்கன்னா இந்த பீன்ற ஸ்டாஃப்க்குள்ளாரே இருக்கும் டவுன்லோடு கொடுத்திங்கன்னா நம்ம கேலரிக்குள்ளார இந்த டிசைன் சேவ் ஆகிடும் இப்போ நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து என்னோடய கேலரியில் இருக்குது நான் கேலரியை செலக்ட் பண்ணிக்கிறேன் கேலரியில் பின்ஸுங்கிற ஃபோல்டரில் என்னோடய இமேஜ் இருக்குது அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை டைரெக்டாக வச்சு நம்ம வரைய முடியாது ஸ்க்ரீன் மூமெண்ட் இருக்கும் அதுக்காக நான் இதுக்கு வந்து பேப்பர் காப்பி ஆப்புங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறேன் பேப்பர் காப்பி ஆப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோன்னே நம்ம கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் அதில் வரும் அதில் நம்ம எந்த டிசைனை செலக்ட் பண்ணி வளைய போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டோன்னா டுட்டோரியல் காமிக்கும் டுட்டோரியல் வே ஒன்றும் இல்லை வால்யூம் அப் பட்டனை அமுக்குனிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆகிடும் வால்யூம் டவுன் பட்டனை அமுக்குனிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும் இதுலேயும் லாக்குங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை லாக் பண்ணாலும் இந்த ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இதில் லாக் சிம்பிள் உள்ளதை க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும் வால்யூம் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அன்லாக் ஆகிடும் நான் ஏற்கனவே இந்த போட் நெக் டிசைனை வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த போட் நெக் எப்படி வரையணுங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம வரைஞ்சிருக்கிற நெக்கோட சென்ட்ரும் இந்த டிசைனோட சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் நம்ம டிசைனை மேக்ஸி மேக்சிமைஸ் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நெக்கோட பாட்ரூம் நம்ம வரைஞ்சிருக்கிற நெக்கோட பாட்ரூம் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த நெக் அளவுக்கு நம்ம அதை வந்து மேக்சிமைஸ் பண்ணி லாக் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் வரைஞ்சிரு நான் லாக் பண்ணியிருக்கிறது வந்து அந்த டிசைன் வந்து என் முதுகு ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு தான் நான் லாக் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி உ நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிசைன் ஃபுல்லாக அந்த முதுகு ஃபுல்லாக வருதான்னு வ அந்த அளவுக்கு பெருசாக்கிட்டு லாக் பண்ணணும் அது மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது யூனெக்கோட டிசைனை நம்ம பாட்னக்கு மாத்துறோம் அது எப்படிலாம் அந்த மாற்றி வைக்கணுங்கிறத நீங்கள் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சென்டர்லேருந்து நான் அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு போகிறேன் நம்ம சேனலில் ஃப்ரீ கேன்வா டியூட்டோரியல் எடுத்துகிட்டு இருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வரைஞ்சிட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்தது வரைகிறதுக்கு அது அப்படியே அந்த ஸ்கிரீனை அன்லாக் பண்ணிவிட்டு அந்த பாட்ரி எந்த எப்படி போதோ அந்த டைரக்ஷன்லையே இந்த ட்ரேஸிங் பேப்பரை வைக்கணும் அந்த யூ ஷேப்போட நெக்லைனும் நம்ம பார்ட் ஷேப்போட நெக்லைனும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கணும் இங்கே டிசைன் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டாக அந்த நெக்லைனை ஒட்டின மாதிரியே நம்ம நெக்லைனை வச்சுட்டு ஸ்க்ரீனை லாக் பண்ணிவிட்டு அடுத்தது ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அந்த நெக்லைனோடயே நம்மளோட டிசை நம்மளோட நெக்லைனும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த டிசைனை அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அவ்வளோதான் ட்ரேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அந்த நெக்லைனோடய நான் மாற்றி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் இந்த வளைவாக வர வரையிலும் தான் அந்த நெக்லைனோடயே நம்ம நெக்லைனை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியும் அந்த பார்ட் ஷேப்பிலெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த ஃப்ளவரை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அதை மூவ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நெக் பார்டரோட இந்த பார்ட் நெக் பார்டர் மேட்ச் ஆகாது நம்ம டிசைனை ஒண்டியும் ஃபாலோ பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு போய்க்கலாம் இந்த இடத்துக்கிட்டெல்லாம் டிசைனை ஒண்டியும் டிசைன் எந்த டேரெக்ஷனில் போதோ அந்த டேரக்ஷனில் வச்சு வரைஞ்சிக்கலாம் அந்த லைக் லைனுக்கு கூட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த டிசைனை ஃபாலோ பண்ணி வரைஞ்சிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க அப்போ தான் எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம எடுத்துக்கிட்ட யூனெக்கோட டிசைன் வந்து இந்த ஃப்ளவரோட முடிஞ்சிருது ஆனால் நமக்கு வந்து இந்த பாட் நெக்குக்கு மேலே இவ்வளோ கேப்பு இருக்குது அதை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த டிசைனில் எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஃப்ளவரை எடுத்து நான் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து ரை இப்போ ரைட் சைடு இருந்தேன் ஆனால் லெஃப்ட் சைடில் உள்ள நெக் டிசைனில் உள்ள ஃப்ளவரை வச்சு ஃபில் பண்ணுறேன் நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அது எந்த ஃப்ளவரை வச்சு வேணாலும் எந்த டிசைனை வச்சு வேணாலும் நீங்கள் அதுலேருந்து எங்கேருந்து வேணாலும் எடுத்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ இந்த ஒரு சைடு இந்த இதை ஃபில் பண்ணியாச்சியே இந்த சைடு கேப்பாக இருக்கா அங்கே வந்து கொடி மாதிரி வேறு இடத்துல உள்ளதை எடுத்து வரைஞ்சிக்கிறேன் அந்த கேப்பு இருக்கிற இடத்த வேறு இடத்துல உள்ள கொடி எடுத்து அப்படியே வச்சு அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறேன் அந்த டிசைனில் உள்ளது எங்கே எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியது அதுக்கு எடுத்த ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல வச்சு நெக்ஸ்ட்டு இந்த முதுகுக்கு என்ன செய்ய போகிறேன்னா அந்த டாட் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த டாட்லேருந்து வரைய போகிறேன் நம்ம ட்ரேசிங் டிசைனோட டாட்டும் அந்த டிசைன் யூனிக் டிசைனோட டாட்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த டாட்டுக்கு அப்புறம் உள்ளதை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் டாட்டுக்கு அப்புறம் அந்த டிசைன் எப்படி போதா அதை மாதிரியே நம்ம வரைஞ்சிட்டு போக வேண்டியதான் இந்த ட்ரேஸிங் டிசைன் வரைஞ்ச பிறகு இதை எப்படி ப்ளவுஸில் மாற்றணுங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன் ட்ரேஸிங் டிசைன் இன் டூ பிளவுஸ் யூஸிங் த்ரீ மெத்தட்னு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இந்த இடத்துல உள்ளதை ட்ரேஸ் பண்ணி முடித்த பிறகு ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சோண்டு நகர்த்தி அது மேலே எப்படி எந்த டேரக்ஷனில் போதோ அந்த டேரக்ஷனில் வரைஞ்சிக்கலாம் பேலன்ஸ் கேப் உள்ள இடத்தெல்லாம் அங்கே எந் எந்த கொடி டிசைனை ஏதோ ஒரு கொடி டிசைனை வரைஞ்சி அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு இந்த இடம் கேப்பாக இருக்குது இந்த இடம் கேப்பாக இருக்குது அதெல்லாம் நான் ஒரு கொடி டிசைனாக வரைஞ்சிக்கிறேன் இது வந்து நானாக வரைகிறது தான் வேறு இடத்துல உள்ள கொடி டிசைனை எடுத்து இந்த கேப்பாக இருக்கிற இடத்துல வரைஞ்சிக்கிறேன் எப்பொழுதுமே பீன்ற ஸ்டாப்லேருந்து எடுக்கிற டிசைன் வந்து உங்கள் நெக் டிசைனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரையணும் இப்போ இந்த இடம் கொஞ்சம் கேப்பாக இருக்கா அதில் நானாக ஒரு லீஃப் மாதிரி ஒரு வளைவாக போட்டுக்கிறேன் எங்கெங்கெல்லாம் கேப்பு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கோ அங்கே லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன் அதில் உள்ள லீஃப் ஏதோ ஒன்று நம்ம எடுத்து போட்டுக்கணும் இப்போ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சைடு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் முன்னாடி உள்ளது அப்படியே இந்த சைடு தெரியும் அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க அப்போ தான் எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் சைடு முடிக்க போகிறோம் பி இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் உள்ள ஒரு டிசைனை மொபைல் ஃபோனை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேசிங் டிசைனை மாற்றிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்